கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி இந்த கலர் வந்துரும் ஓகே பா சரியான அழகு பா இப்போ லாஸ்ட் வந்து பிகினர்ஸ் வந்து எப்படி இத கன்சிடர் பண்ணனும் நமக்கு தெரியும் சோ ஸ்பேஸ் கன்சிடர் பண்ணனும் வளக்க முடியுமா இல்ல அது எவ்வளவு வருஷம் நமக்கு கிட்ட இருக்கும் அதெல்லாம் கன்சிடர் பண்ண சொன்னீங்க சோ இப்போ ஒரு பர்ட் வாங்கிட்டு போயிட்டு அதுக்கு அப்புறம் ஆஃப்டர் கேர்னா என்ன சோ அதுல தான் வந்து உங்களுக்கு வந்து பர்ட் வந்து சடன் டெத் ஆகிறது சோ இன் கேஸ் வந்து பர்ட் வந்து போர்டிங் பண்ணீங்கன்னு சொன்னாங்க ப்ரோ அப்பனா எவ்வளவு வாங்குவீங்க சார்ஜ் ரெண்டாவது வந்து இந்த பேரோட காம்பாட்டபிலிட்டி சோ இப்போ நீங்க எங்க போனீங்கனாலும் இந்த பேர் வந்து ஒண்ணா தான் இருக்கும் பர்டோட நேச்சர் போகுற மாதிரி நம்ம ப்ரீடிங் பாக்ஸ் வாங்குறதுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் இப்போ நேச்சுரலா அவங்க பேர் ஆகணும்ன்றதுக்காக இது நீங்க டிஃபரண்டா இருக்கு சோ இவங்க வந்து ரோஜெல்லா சோ இந்த லாஸ்ட் டைம் வந்திருக்கும்போது இதாக லைக் ஒரு பிகினருக்கு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கம்பெனி பேர் ஓ இது பேசி சொல்லி கொடுத்தா அது பேசி சூப்பராவே சோ இவங்களோட நாக் ஆக்சுவலா கவனிங்க ஓகே எதா பேச முப்பாசா பெட் ஷாப்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி இந்த இடத்த கவர் பண்ணோம் நிறைய எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா வடபழம்ல இருக்கு ஸோ இந்த வாட்டி வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அதுவும் மெயினாக இந்த மெக்காச் எல்லாம் இங்கே இருக்கானா இவன் எப்படி இல்லை ப்ரோ சொல்றல ஓகே ஓகே அதுவே வந்துட்டான் ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்காச பெட் ஷாப் வந்துட்டு பாத்தீங்கன்னா வடபழனிக்கிட்டே இருக்கு நம்ம ஆல்ரெடி இந்த கவரே வந்து கவர் பண்ணிருக்கோம் ஸோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாட்டிக் பேர்ட் இருக்கும் அது மெயினா எல்லாமே பாத்தீங்கன்னா டேபிள் பேர்ட் ஸோ டேபிள் பேர்ட் என்னன்னா இந்த மாதிரி வந்து நம்ம கையில வச்சு விளையாடலாம் அப்படியே வைக்கலாம் விளையாடுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா வைல்ட் பேர்ட் மாதிரிலாம் கிடையாது அண்ட் இந்த இடத்த கவர் பண்ணும்போது அந்த டைம் வந்து மெக்காவ் இல்லை அதனால நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க ஸோ இவனை பாக்கிறதுக்காகவே இந்த வீடியோக்கு வந்திருக்கோம் நம்ம இன்னைக்கு அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கோம் ஸோ அதையும் நம்ம சேர்த்து பார்ப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் கட் பண்ணாம குத்து குத்து குத்துன்னு குத்திட்டாங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே வந்துட்டோம் இல்லை ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேர்ட்லாம் பார்ப்போம் ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இன்டீரியர் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆனால் ஃபர்ஸ்ட் போர்ட்ல இருந்து போயிடலாங்க இவர் வந்து ப்ளூ த்ரோட்டட் கண்ணீர் ஸோ அகைன் கண்ணீர் வெரைட்டி தான் சவுத் அமெரிக்கன் ப்ரீடு ஸோ நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நல்லாவே செட் ஆவாங்க ஓகே இது ஃபுட் ஸ்பெஷல் அந்த மாதிரி இருக்கும் ஆஹா இவங்க எல்லாமே சீட்ஸு ஃப்ரூட்ஸு ஸ்ப்ரவுட்ஸு பேசிக்கான ஃபுட்டு தான் ஸோ மெயின்டெனன்ஸ் பார்ட்டில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது ஒரு சூப்பரான கலர் வேரியேஷன்ஸ் பார்க்க முடியுது என்னால் ஐயோ தப்ப பிடிச்சிருந்தா கொஞ்சம் ஸோ இவன்களை பொறுத்த வரைக்கும் டயட்டில் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் தான் சாப்பிடுவானுங்க அதிகமான ஃபேட் சாப்பிட மாட்டானுங்க ரொம்ப நேரத்தில் விளையாட்டு நான் இங்கே பார்த்துருப்பீங்க பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு ஒரே அராஜகம் பாருங்க ஆஹா காலை கம்மல் எடுக்க வருவாங்க சரிதா சரிதா நீ வராத ஓகே அண்ணா எடுத்துருங்க இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு பேச்சா இருக்கு காக்டெயில்ஸ் இருக்காங்க காக்டெயில்ஸ் இதுவும் டேம் தானா எல்லாம் ஆமா இவங்க எல்லாமே டேம் தான் சோ இதுல ஆல்பினோ இருக்காங்க நம்ம நிறைய பேர் பாத்தீங்கன்னா காக்டெயில் கேட்டிருக்கீங்க எத்தனை வாட்டி அதை காக்டெயில் போட்டாலும் அதுல ஒரு கிரேஸ் இருக்கு சோ நீங்க வந்து ஆல்பினோல இருந்து எல்லாமே ஆமா ஆல்பினோ இருக்கு கிரே இருக்கு ஓகே பர்ல் இவரு ஸ்பைடு ஸ்பைடு அது உள்ள இருக்கு ஸோ இங்கே எல்லாமே செவன் மந்த்ஸ் ஓல்டு பார்ட்ஸுங்க ஓகே செவன் மந்த்ஸ் ஓல்டு ஸோ சீப்ஸும் கேட்டால் கிடைக்குங்களா
சிக்ஸ் ஆக்சுவலாக முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கறது இல்லை. பிகாஸ் சிக்கை பொறுத்த வரைக்கும் காக்டெயில் வந்து கொஞ்சம் ரிஸ்கி. ஆக்சுவலாக நிறைய பேர் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் மற்ற எல்லா பர்த்டேடுமே காக்டெயிலை பொறுத்த வரைக்கும் சிக்ஸை ரைஸ் பண்ணுறதுன்றதே கஷ்டம் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு காக்டெயில் சிக்ஸ் தரதில்ல, இன்கேஸ் ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றவங்களுக்கு மட்டும் தரும். இருக்காங்க. எனக்கு சைஸுமே உங்களுக்கு நல்லா அந்த ஹியூஜா இருக்கும். ஓகே, யார் கை நீட்டாலும் வரலாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட ஒரு ஆசை வந்துடும். பேர்ட் அது நம்ம கிட்ட வரும்போது, நம்ம கிட்ட விளையாடும் போது அதெல்லாம் தானே அப்படி தோணும். நெக்ஸ்ட்னா இவர் வந்து சன்கனியர். ஸோ சன்கனியரில் நம்ம கிட்ட குட்டி பேர்ட்ஸும் இருக்காங்க, இவங்க மாதிரி பெரிய பேர்ட்ஸும் இருக்காங்க. ஆக்சுவலி பேர்ட்ஸ் திறந்துவிட்டால் கூட வெளியே இருக்க பாருங்க, அதான் டேம் பேர்ட்ஸு. ஸோ இன்கேஸ் உங்கள் வீட்டில் இப்படி வளர்க்க முடியும்னா நம்ம அப்படி வளர்க்கலாம். பட் ஆனால் உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்காக எல்லாமே அப்படி கேஸ் கேஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ செம்ம கலரேஷன் இல்லைன்னா. ஸோ இவங்களில் வந்து குட்டிஸ் எல்லாமே இவங்க எல்லாமே. ஓகே, ஸோ இவர் வந்து சன்கனியரில் பேபிஸில் குட்டி. ஓகே, இன்னும் நல்லா கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி இந்த கலர் வந்துடும். ஓகே, ஸோ சேம் பேர்டு தான். ஸோ இது 3 மாதத்து குட்டி நம்மக்கிட்ட, இது வந்துட்டு ஒரு 2 வயசு பேர்டு. இந்த மாதிரி கலர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பர்டிகுலராக ஏதாச்சும் பண்ணுங்க. டயட்டிங்க சப்ளிமெண்ட்டு அது வந்து நம்மக்கிட்ட கரெக்டாக இருக்கணும். ஸோ சப்ளிமெண்ட் எல்லாமே கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கனாலுமே போதும். அழகு பையன். அதே மாதிரி நீங்க ஆர்னேட் லாரிக்கிட் பாத்தீங்களா, சோ ப்ரீடிங்காக நம்ம வந்து பேரம் வச்சிருக்கோம். ஓகே, ப்ரீடிங்காக இப்ப ஒண்ணா வச்சிருக்கீங்க. ஆமா. ஓகே, சோ இப்போ உங்ககிட்ட அப்படி கேக்குறாங்கனா கூட நீங்க கொடுத்தீங்களா? ஆமா, இப்ப இவர் வந்து இன்னைக்கு புவனேஸ்வர் போறாரு. ஓகே, சோ இந்த பேர், சோ இந்த மாதிரி வந்துட்டு ப்ரீட் பண்றதுக்காக யாரு கேக்குறாங்கனாலும் சோ இந்த மாதிரி பேர்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். ஆமா, இப்ப இந்த பேர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா நெஸ்ட் பாக்ஸ் இருக்கு. சோ அதை நம்ம கொடுத்தாகணும். ரெண்டாவது வந்து இந்த பேரோட காம்பாட்டபிலிட்டி. ஸோ இப்போ நீங்கள் எங்கே போனீங்கனாலும் இந்த பேர் வந்து ஒன்றா தான் இருக்கும்ன்ற மாதிரி தான் இருக்கும். இந்த தனித்தனியாக போவாது. அண்ட் மேல் வந்து ஃபீமேல் கிட்டே ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கும், கடிக்க வரும். ஸோ அது எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம வந்து காம்பாட்டபிலிட்டி ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறமா பேர்டு வந்து எந்த அளவுக்கான டயட் நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து ப்ரீடிங் வந்து இருக்கும். ஸோ ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ அது இருந்துச்சுன்னா 100% ப்ரீட் ஆகும். மற்றபடி டயட்டிங்லாம் அதே மாதிரி தானே? ஆ, டயட்டிங்லாம் அவங்களுக்கு என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதே தான். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபேட் தரணும். ஸோ நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் பண்ணாலே போதும். அடிக்கும் ஸோ அதனால அந்த ஹாரிசான்டல் வெர்டிக்கல் அது எல்லாமே வந்துட்டு நம்ம ஒவ்வொரு பாக்ஸுக்கும் மாற்றிக்கலாம். இவங்க எல்லாருமே சன்கனியர்ல வைல்டு. ஓகே, வைல்டு. ஆமாம், வைல்டு நம்ம கிட்டே இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து குரூப்பாக போட்டிருக்க ரீசனுமே
ப்ரீடிங் பர்பஸ்க்காக தான். ஸோ இப்போ நேச்சுரலாக அவங்க பேர் ஆகணுன்றதுக்காக. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு பேர் தனியாக அவங்க தனியாகவே இருக்காங்க. ஆமாம், தனித்தனியாக போயிடுவாங்க. ஓகே. ஸோ இப்போ இவர்லாம் இன்னும் பேர் ஆகல, ஆனால் நல்லா அக்ரெசிவாக இருக்காரு. ஸோ இந்த மாதிரி அக்ரெஷன் இருக்கும், கை வர போதே பேர்டு பயப்படாமல் கொத்துறதுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி மெயில்ஸ் எல்லாமே நான் ப்ரிஃபர் பண்ணி எது கூட பேர் ஆகுதோ ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுக்குறேன். எனக்கு இதில் வந்து நல்ல ஃபீட்பேக்கும் இருக்குது, இந்த மாதிரி நான் பேர் பண்ணிட்டு அவங்களே ஒன்னா வச்சு அவங்களே நல்லா செலக்ட் கிட்டத்தட்ட லவ் மேரேஜ் மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நமக்கு வந்து ரொம்ப ஹீட்டா இருக்க கூடாது, இந்த பேர்ட்ஸ்க்கு ரொம்ப கோல்டாவும் இருக்க கூடாது, எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் தாங்காது, மற்றபடி வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நான் என்ன பண்றது, இது எல்லாமே ஆஸ்திரேலியன் பேர். ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு லாஸ்ட் டைம் பார்க்கவே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ குவேக்கர் பேரட்ஸும் இருக்காங்க, க்ரீன்ஸும் இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த சீசனுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு குவேக்கர் பேரட்ஸ் நிறையா கலெக்ட் பண்ணோம். ஸோ அதனால் இவங்கெல்லாம் மோல்டிங் முடிஞ்சிருச்சு. இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மோல்டிங் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் ஃபெதர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போது இந்த மாதிரி வளர்ந்த பேர்ட்ஸ் எல்லாமே சேல் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க எல்லாமே ரொம்பவே சாஃப்ட். லைக் ஒரு பிகினருக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி பேர்டு. அட்வான்டேஜ் உங்களுக்கு அந்த கடிக்கிறது சுத்தமாக இருக்காது. ஸோ நீங்கள் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஃப்ளேவர். ஸோ ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் தாராளமாக விடலாம். இந்த மாதிரி பாருங்கள், ரெட்டில் அறிய இருக்கும். ஸோ அதுலேயே பேபி இவர். அவங்க பேபி. ஆமாம், அதுலேயே ரெட் காலரில் அறிக்கிட்டும் வச்சாங்க. ஸோ அதே மாதிரி நல்லா டாக்கிங். ஓ, இங்க தான் நல்லா பாக்குறான் அவன். நல்லா ரெகக்னைஸ் பண்றான். இவனும் பேசுவானா? பேசுவான். ஓகே. எதா பேச. ஹலோ. ஓகே பேசுங்க. ஹலோ. 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 இப்போ மைண்ட்ல ஏதோ யாரோ தன் கேமரா எடுக்கறாங்க இவர. சரிடா. ரொம்ப சாஃப்ட். ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு பேர்ட் பார்க்குறீங்கன்னா எப்பயுமே கோஃபர் லாரிக்கு. ஸோ இந்த கேரக்டர் இருக்கும். ஆக்சுவலாக பேர்டு மிரட்டும், யார் உங்கள் வீட்டுக்கு வந்தாலுமே சரி என்னனாலுமே சரி. ஆமாம், கிட்டத்தட்ட. பட் ஆனால் நீங்கள் தாராளமாக அவங்கள ஹேண்டிலும் பண்ண வைக்கலாம். ஸோ கையில் நிற்கிறது இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த வாட்டி வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு திரும்பி போங்க, மெக்காவெலாம் இருக்குது அப்படின்னு நாங்கள் மெயினாக அதுக்காக தான் வந்தது. ஸோ மெக்காவை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சம்மர் சீசன் நினைக்கிறேன். பட் ஆனால் இப்போ ஒன்று இருக்குது. ஸோ அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது மாதிரி ரெண்டு இருந்துச்சு நம்ம வந்து கேட்கும் போது. இன்னைக்கு ஒன்று தான் வச்சுருக்காங்க. ஓ, ஐயோ, கை நீட்டா. ஆ, நல்லா வீட்டுப்பா. எது புடிங்களே அடிச்செல்லாம் ப்ளீஸ். ஹலோ 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 ஹலோ, நீங்கள் சொல்லுங்கண்ணா. ஆஹா, இதுவும் பேச ஆரம்பிக்கல. ஆக்சுவலாக ஓரளவுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணுறா பா, சரியான அழகுப்பா. என்ன அழகு வரணும் அந்த கையில். ஓ, இன்னுமே லென்த் வரணும். இன்னும் கொஞ்சம் லென்த் வரும். ஓகே. ஸோ இதை பற்றி எல்லாருக்கும் தெரியறதுனால நீங்களும் சொல்கிறீங்க ப்ரோ. ஆக்சுவலாக சவுத் அமெரிக்கன் பேர்ட் தான். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் மக்காவ் டைப்ஸில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா
மீதி எல்லாத்த விட ப்ளூ அண்ட் கோல்ஸ் ஆர் வெரி காமன் அண்ட் ரொம்பவே சாஃப்டர். மற்ற உங்களுக்கு ரெட் மக்காவ்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவ் அண்ட் மோர் ஸோ நீங்கள் வந்து ஹைபிரிட்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ ஹார்லி குயின்ஸாக இருக்கட்டும், கேட்டலினாவாக இருக்கட்டும், இதெல்லாமே கொஞ்சம் காமனாக இருக்கு. பட் ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஓகே, தீஸ் வில் பி பெர்ஃபெக்ட். பரவாயில்லையே. ஸோ இன்கேஸ் வந்து பேர்ட் வந்து போர்டிங் பண்ணீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா எவ்வளோ வாங்குவீங்க சார்ஜ்? ஸோ யூஸ்வலாக 100 ருபீஸ்லேருந்து 200 வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம் பர் டே. ஸோ அதில் வந்து ஃபுட்டு எல்லாமே நாங்களே தான் கொடுத்துருக்கோம். ஆமாம், நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எதனா நீ சொல்கிறீங்கன்னா, ஏன்னா சில பேர் வந்து அவங்களோட பேர்டுக்கு பர்டிகுலராக பழகிருப்பாங்க. ஏன்னா நாங்கள் ஃபார்ம்லேருந்து வர பேர்டுக்கு எங்களோட டயட் பழகிருப்போம். ஸோ நீங்கள் வீட்டில் வச்சுட்டு இருக்கும்போது சில பேர் வந்து ஆப்பிள்ஸ் நிறைய என்னோட பேர்டு சாப்பிடுவோம், பர்டிகுலராக ஸ்ட்ராபெரிஸ் சாப்பிட்றது அதெல்லாமே நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதையுமே நாங்கள் இது பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போ இவனுக்கு வந்து வால்நட்ஸ் நிறையா பிடிக்கும்வாங்க. ஸோ வால்நட்ஸ் கொடுக்குறது அதெல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் பேர்டு வந்து சாப்பிடுதா ஒரு 2-3 நாளில், ஏன்னா சாப்பிட்றது வந்து ஃபஸ்ட் டேக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் புது இடத்துக்கு போகிறதுனால. ஸோ கிராஜுவலாக அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும், அது வந்து நெசசரி. ஸோ நீங்கள் வந்து அது வந்து கண்டிப்பாக இருக்கான்றதை ஒரு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வந்த நாள்லேருந்து அடுத்தடுத்த நாளுக்கு வந்துட்டு பேர்டு அதிகமாக சாப்பிடுதா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு என்ன பிஹேவியர் பண்ணுது, பேர்டு எதனா ஸ்னீஸ் பண்ணுறது, மோஷன் எப்படி இருக்குது, தண்ணியாக இருக்கா, இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் டேம்னஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா ஆவரேஜாக ஒரு 1 வீக் ஆகும். ஸோ 2 டேஸ்லேருந்து 1 வீக் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ பேர்ட் வந்து உங்ககிட்ட ஃபுல் டேம் ஆகுறது. ஸோ உங்ககிட்ட உங்களோட இடத்துக்கு அடாப்ட் ஆகிட்டு உங்களை ஃபுல்லாக அட்டாச் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம். ஸோ அந்த 1 வீக்குள்ளே அது ரெடி ஆகிடும். அண்ட் டிவார்மிங், இதுக்கப்புறமா நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டிவார்மிங்காக இருக்கும். பேர்டுக்கு ஏற்ற டயட்டிங்கை நீங்கள் ஃபார்முலேட் பண்ணுறதா இருக்கும். டயட்டை வந்து வருஷம் ஃபுல்லாக ஒரே டயட் ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ இப்போ இவனுக்கெல்லாமே நான் சீசன் சொல்கிறேன்ல, இப்போ இதுதான் இப்போ ப்ளூ அண்ட் கோல் மக்காவுக்கான சீசன். ஸோ இப்போ இந்த சீசனுக்கு நான் வந்து ஃபேட் அதிகமாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ இதே ஆஃப் சீசனில் வந்துட்டு நான் ஃபேட்டை கம்மி பண்ணி ஆகணும். ஸோ குவேக்க பேரட்ஸ்க்கும் அதே தான். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டயட்டில் தான் இவங்களை மெயின்டைன் பண்ணுவேன். இதே வந்து சம்மரில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இவங்களை விடவுமே நான் அதிகமான வேரியேஷன் கொடுப்பேன் டயட்டில். ஸோ இப்போ ப்ரீடிங் டைம், அந்த மெச்சூரிட்டி, அந்த ஏஜ், அந்த சீசனு, இது எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து டயட்டிங் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாலுமே 99% பேர்டுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அண்ட் கேஜ் எல்லாமே க்ளீனாக இருக்கா. ஸோ மேக் ஷுர் க்ளீனாக இருக்கிறது மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த பிரச்சனைகள், அதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், அந்தந்த பிரச்சனைகள் எல்லாமே சார்ட் அவுட் பண்ணும். ஏன்னா நீங்கள் இது எல்லாமே வச்சுருக்கலாம், க்ளீனாக இல்லாமல் நீங்கள் வச்ச ஒரே ரீசனால் பேர்டு ஃபர்தரான இன்ஃபெக்ஷன்ஸ் அதெல்லாமே ஃபாலோ பண்ணும். மேஜராக பார்த்தீங்கன்னா இவனுக்கு எல்லாரையுமே நீங்கள் வந்து ஒரு பெட்டாக தான் எடுக்கிறீங்க. அண்ட் இவங்களோட பாடிலேயுமே சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. லைக் எவல்யூஷனரியாவது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க இந்த மாதிரியான ப்ளூ அண்ட் கோல்டோட வெயிட்டை விட வைல்டில் வெயிட் கம்மி தான். ஆமாம், ஸோ அந்த சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இவெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் ஒரு 6th generation 7th generation இருக்கும். ஸோ இப்போ அந்த ஜெனரேஷன்ஸும் மாற ஆரம்பிச்சிருச்சு. கேஜிலேருந்து ப்ரீட் ஆகிறது இது எல்லாமே. ஸோ பேர்டுக்கு என்னென்ன தேவையோ கேஜிலே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. வெளியில் போகணும், சுத்தணுன்ற அவசியம் வாய்ப்பே கிடையாது. ஆமாம், ஸோ யா எல்லாருமே வந்து அதை பண்ண மாட்டீங்க. எப்பயுமே ஒரே டயட், எப்பயுமே ஒரே கேரிங், அது வந்து செட் ஆகாது. ஸோ அதில் தான் வந்து உங்களுக்கு வந்து பேர்டு வந்து சடன் டெத் ஆகுறது. ஏன்னா நான் ரொம்ப நாள் வச்சுருந்தேன், எதுவுமே இல்லை, திடீர்னு பேர்டு இறந்துருச்சு. ஸோ அது எல்லாமே காமனான ரீசன் ஆகும். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களை நோட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த வாய் பார்க்குறது சொன்னாங்களே அது மாதிரி, அது மட்டும் இல்லாமல் அவங்க எக்ஸ்பிரேஷன் அதெல்லாம் எப்படி இருக்கு நீங்கள் செக் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு இவங்க மெயினாக அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபுட்டை வாங்கி வச்சுட்டு அதையே வந்து வருஷம் ஃபுல்லாக கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. அவங்க எப்படி எப்படி சீசனில் மாறுறாங்களோ அது தகுந்த மாதிரி மாற்றணும். அண்ட் ஃபேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ என்ன போர்டு வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இவ்வளோ காசு கொடுத்து ஒரு ஏதோ ஆசாசே வாங்குகிறோம்,
அது கடைசி வரைக்கும் நம்ம எப்படி பார்த்துக்க போறோன்றதும் இம்பார்ட்டன்ட்ல சொன்ன மாதிரி தான். அண்ட் இவன் பாருங்க அப்படியே செல்லமாக கொஞ்சிக்கிட்டு இருக்கான், பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுட் ஆக்சசரிஸ் அதுக்கப்புறம் கேஜ் மெடிசன்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் இங்கேயும் தருவாங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வந்து ஏதாச்சும் கன்சல்ட் பண்ணணும் கூட நீங்கள் அப்படியே பேர்ட் வாங்கும்போதே கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பேர்ட் பார்த்தோன்னே வாங்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உள்ள கிட்டே நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வடபழனியில் தான் இருக்குது. அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோ தான் திரும்பி பார்க்குறேன். அண்ட் எனக்கு பார்க்கணும்னா பாய். ஏய்.